யார் யாரெல்லாம் இந்த டைம்ல வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் யார் யார் வந்து பிசினஸ் வந்து இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணலாம் எப்போ ஒருத்தங்களுக்கு அக்ஷய லக்னம் கன்னியா லக்னமாக வருதோ தொழில வந்து பெரும் பிரச்சனை கடன் அவமானங்கள் ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படும் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எப்போ ஒரு செயல் செய்யறாங்களோ அவங்களுக்கு நஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் இந்த கன்னியா லக்னங்க கடக லக்னம் வந்து முயற்சி பண்ணாங்க அப்படின்னா வெளிநாடு சம்பந்தப்பட்டது வெளியூர் சம்பந்தப்பட்டதுல முயற்சி அப்படிங்கிறது பண்ணலாம் இப்போ ஷேர் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவகம் என்னுடைய மனசும் சரியா இருக்கணும் ரெண்டுமே சரியில்லை அப்படின்னா ஷேர் மார்க்கெட் சரியா இருக்காது தனுசு லக்னம் போறவங்க அரசு வேலைப்பட்ட சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்டது

நான் ஒரு இடத்துல கஷ்டப்படுறேன் ஒரு இடத்துல நான் அவமானப்படுறேன்னா அந்த இடத்துல என்னுடைய கர்மா அப்படிங்கிறது கழிக்கப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சாலே மிகப்பெரிய உயர் பதவியும் சந்தோஷத்தையும் எனக்கு கிரகங்கள் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் என்ன பண்ணாலுமே நடக்கலை அப்படின்னு ஒரு தன்மை இருந்ததுன்னா முதல்ல வந்து ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மேம் வணக்கம் வணக்கம் இனிமேல் வந்து ஏதாவது ஒண்ணுக்கு வந்து நான் முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டாவது எப்படியாவது இந்த தொழில் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் முயற்சி எடுக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்போ யார் யாரெல்லாம் இந்த டைம்ல வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் யார் யார் வந்து புதுசாக தொடங்குறேன் அப்படிங்கிற பிஸ்னஸை வந்து இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை நான் வந்து இவ்வளோ நாள் வந்து எக்ஸாம்க்கு படிச்சுட்டு இருந்தேன் இனிமேல் நான் வந்து ஜாப் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க யார் யாரெல்லாம் வந்து முயற்சிகள் எடுக்கலாம் மேம் இந்த கட்டத்தில் இந்த முயற்சி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனையை கொடுக்கும்னு சொல்லலாம் உதாரணம் சொல்ல போனால் கன்னியா லக்னம் கன்னியா லக்னக்காரங்க என்ன பண்ணுவாங்க நான் முயற்சி பண்ணுறேன் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சினால் பெரும் பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களே தேடிப்பாங்கன்னு சொல்லலாம் அது அக்ஷய லக்னம் கன்னியா லக்னம் போகும்போது இவங்க எந்த ஒரு கம்யூனிகேஷன் மூலமாக செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது சரியாகவே இருக்காது நேரில் போய் பேசலாமா நேரில் போய் பேசலாம் அது லாபமாக இருக்கும் அதே மாதிரி நான் எதையாட்டி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு கடும் பிரயத்தனம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அவங்க அதை செய்யவே கூடாது ஈஸியாக ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா நடக்கும் இப்ப பிஸ்னஸ்க்கே ஒருத்தங்க பண்றாங்க கன்னியா லக்னக்காரங்க பிசினஸ் ஆரம்பிக்கலாமா அதுக்காக நான் ரொம்ப பிளான் பண்ணி ரொம்ப அந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு நடக்கவே நடக்காது அது அவங்களுக்கு நஷ்டத்தையும் கடனையும் கொடுக்குமானா கடனையே கொடுக்கும் எப்போ ஒருத்தங்களுக்கு அக்ஷயா லக்னம் கன்னியா லக்னமாக வருதோ அப்பவே அவங்களுக்கு அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே அவங்களுக்கு அந்த செய்யக்கூடிய முயற்சிகள்னால் தொழில வந்து பெரும் பிரச்சனை கடன் அவமானங்கள் ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படும் அதுவும் அவங்கள பாகியத்தை இழக்கக்கூடிய ஒரு தன்மை ஏன்னா அதுக்கு முன்னாடி சிம்ம லக்னம் இருந்த வரைக்கும் ஒரு பேரு புகழ் ஒரு அதிகாரம் தோரணையோடு இருந்த ஒரு நபர் எப்போ கன்னியாலக்னம் லக்னம் ஆரம்பித்ததோ அப்பவே பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே தானே பிரச்சனைகளைக்குள்ளாக்கி அந்த ரெண்டு வருஷத்துலயே ஒரு அழுத்தத்தை சந்திச்சு ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் பெரும் பணம் இழப்பு அப்படிங்கிற தன்மையும் இவர் செய்யக்கூடிய முயற்சிகளால் ஏன்னா இவர் வந்து ரொம்ப பிளான் பண்றேன்னு சொல்லிட்டு தவறான ஒரு நபர்களிடம் தவறான முதலீடுகள் தவறான தொழில் அப்படிங்கிறது ஆரம்பிச்சு செய்து அதில் நஷ்டங்கள் அடைவாரானா கண்டிப்பாக அடைவாரன்னு செய்யலாம் இவர்கள் முயற்சி செய்யக்கூடாது கன்னியா லக்னம் அக்ஷய லக்னமாக செல்பவர்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படிங்கறது சொல்லலாம் புதுசா நீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா வந்து அது ஈஸியா இருந்தா பண்ணுங்க அதுக்கு வந்து நீங்க நிறைய மெனக்கெட்டு ஒரு விஷயத்தை வந்து பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க கண்டிப்பாக மெனக்கெட்டுன்னு இவங்க பிளான் பண்றதே சரியா இருக்காது இவங்க செயல்கள் அப்படிங்கிறது அப்படிங்கிறது திட்டமிடுதல் அப்படிங்கிறது சொல்லவே முடியாது தப்பு தப்பாக தான் ஆகும் ஏன்னா இவங்களுக்கு ஐந்தாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் சொல்லக்கூடியது சனி பகவான் தான் தன் மனசுக்கு தானே பிரச்சனை அப்போ இவங்க செய்யக்கூடிய செயல்கள் எப்படி இருக்கும் எதுனாலுமே ஒன்று ஆரம்பிச்சிட்டு இது சரியில்லை இது இந்த கோட்டை அழி அடுத்தது போடு இந்த பிளான் மாற்று அடுத்தது அப்போ இவங்க சாதாரணமாக நான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு செஞ்சாலே இவங்களுக்கு நல்லா இருக்கும் இதை விட இவங்க தொழில் ஆரம்பிக்கும்போது செய்யக்கூடிய பிரயத்தனம் மிருக பாருங்க அடடா அவ்வளோ ஒரு பிரச்சனையை இவங்க வாழ்க்கையில் கொடுக்குமானா கொடுக்கும் இவங்க பிஸ்னஸே பண்ணக்கூடாது முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எப்போ ஒரு செயல் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் இந்த கன்யா லக்னங்க தொழிலுக்காக முயற்சி அப்படிங்கிறது பண்ணவே கூடாது நான் வேலைக்கு போகலாகமா வெளிநாட்டில் வேலை அமைப்பு இருக்குதா வெளியூரில் வேலை அமைப்பு இருக்குதா போயிட்டு வாங்க நல்லாயிருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு இரவு நேரங்களில் செய்யக்கூடிய வேலை வேலைகள் நைட் ஷிஃப்ட் ஒர்க்கு உங்களுக்கு நல்லா இருக்குமான்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா நான் வந்து என் ஃப்ரெண்டுக்காக ஒர்க் பண்ணுறேன் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க என்னுடைய மனசை மட்டும்தான் என்னுடைய புத்தியை மட்டும்தான் அதில் செயல்படுத்துகிறேன் செய்யலாமா அப்படின்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அல்லாது நான் வந்து தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் அவமானங்களும் ப்ளஸ் பணமிழப்பும் கடனும் ஏற்படுமான கடனும் ஏற்படும் அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்க ஆனால் அவங்க பேரில் இல்லாமல் அந்த பிஸ்னஸை வேறு யாரோட பேர்லையாவது நடத்துனா அப்போ பண்ணலாமா மேம் அதுவுமே செய்யக்கூடாது அவர்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்கணும் இப்போ எனக்கு அதில் நஷ்டம் ஏற்படுமான கண்டிப்பாக ஏற்படும் நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் என்ன வேணால் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒரு ஒர்க் பார்ட்னர் அவ்வளோதான் என்னுடைய முதலீடுகள் கிடையாது என்னுடைய மூளையை வச்சு தான் நான் செயல்படுத்த போகிறேன் என்னுடைய கணக்கு வழக்குகள் மூலமாக தான் நான் அதை செயல்படுத்த போகிறேன் என்னுடைய பிளானிங் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் செய்யலாம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இவங்க செய்யலாமான்னா செய்யலாம் இவங்களுக்கு லாபமாக கண்டிப்பாக அமையும் இப்போ இப்போ நடக்கிற அந்த அக்ஷய லக்ன பத்ததியில் யார் முயற்சி பண்ணாங்கன்னா ஜெயிப்பாங்க மீன லக்னம் அப்படிங்கிறது முயற்சி பண்ணக்கூடாது இந்த கடக லக்னம் வந்து முயற்சி பண்ணாங்க அப்படின்னா வெளிநாடு சம்மந்தப்பட்டது வெளியூர் சம்மந்தப்பட்டதில் முயற்சி அப்படிங்கிறது பண்ணலாம் இப்போ அவங்க இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னா கொஞ்சம் எழுதலாம் அவங்களுக்கு அதில் பாக்கியம் அப்படிங்கிறது இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இந்த கடக லக்னம் போகும்போது செய்தால் இவங்களுக்கு நல்லா இருக்குமானா செய்தால் நல்லா இருக்கும் துலா லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது இவங்களுக்கு இந்த முயற்சிகள் நல்லா இருக்குமானா சில நண்பர்களுக்கு முயற்சிகள் இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது இவங்களுக்கு நல்லா இருக்கும் தனியாக தொழில் தொடங்குறதுக்கோ இல்லைனா எதையாட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்யறேன் அப்படின்னா அதுவுமே அவங்களுக்கு சரியா இருக்காது சிலர் இந்த நிலம் சம்மந்தப்பட்டதில் இவங்க போடுவாங்க அது அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துமான பிரச்சனை ஏற்படுத்தும் நிலையான கஸ்டமர்ஸ் இருக்க மாட்டாங்க பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை அப்படிங்கிறது கொடுக்கும் இல்லை வாங்கி கொடுக்கக்கூடிய நிலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைக்குரிய நிலமாகவே அமையும் இந்த டாக்குமெண்ட் இஷ்யூஸ் சொல்லுவோம் அதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும் இவர்களே இந்த நிலமில் வந்து பிரச்சனை இருக்கக்கூடிய நிலங்களாக பார்த்து அதை சரி செய்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதாக இருந்தால் இவங்களுடைய பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு ஏன்னா அதை வாங்கி தான் செய்ய போகிறாங்க ஸோ பிரச்சனைக்குரிய நிலங்கள் அப்படிங்கிறது பண்ணால் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் சில இந்த கான்ட்ராக்ட் ஒர்க் எடுத்து பண்ணுவாங்க யாருமே செய்ய முடியாதது ஹைவேஸ் ரோட் கான்ட்ராக்ட் பண்ணலாமா அது செய்யலாமா தாராளமாக செய்யலாம் அதுவும் இவங்க மேக்ஸிமம் பாருங்கள் நைட் நேரத்தில் செய்யக்கூடிய வேலைகளாக தான் இருக்கும் இந்த துலா லக்னம் போகும்போது எனக்கு அது சிறப்பாக இருக்குமானா சிறப்பாக இருக்கும் நான் செய்ய விட்டுட்டு நான் ராத்திரி படுத்து தூங்க தான் செய்வேன் என்னுடைய வேலைக்காரர்கள் தான் செய்வாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் தன்னை வருத்திக்கொண்டு இவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் இவங்களுக்கு நல்ல ஒரு நற்பலனை கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம் இப்போ யாருக்கு மேம் ஷேர் மார்க்கெட் வந்து இந்த டைமில் வந்து நல்லதாக அமையும் ப்ராஃபிட்டபுளாக அமையும் இப்போ ஷேர் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவகம் நம்முடைய மனசும் சரியாக இருக்கணும் ரெண்டுமே சரியில்லை அப்படின்னா ஷேர் மார்க்கெட் சரியா இருக்காது சில லக்னக்கரங்களுக்கு அஞ்சு எட்டு அப்படிங்கிறது சம்பந்தப்படும் இப்ப சொல்ல போனீங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம லக்னம் போகும்போது ஷேர் மார்க்கெட் பண்ணலாங்கிற தன்மை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஐந்தாம் அதிபதியும் குரு பகவான் எட்டாம் அதிபதியும் குரு பகவான் அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் சரியா இருக்குமானா அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் அங்கே சரியா இருக்காது அவங்க அதை செய்யறது அப்படிங்கிறது எப்படின்னா தன் பணத்தை தானே விரயம் பண்ணுறதுக்கு சமம் அதுவும் வெளிநாட்டு கம்பெனியில தான் விரயம் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும் ஃப்ராக்ஷன் ஷேர் ஏறுன்னு சொல்லிட்டு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இவங்களுக்கு ஒரு நஷ்டத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக நஷ்டத்தை கொடுக்கும் இவங்க செய்யக்கூடாது அப்போ இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது சரியாக இருக்காது காம்படிட்டிவ் எக்ஸாம் குரூப் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி நான் படிச்சுட்டு இருந்தேன் படித்தது போதும் நான் வந்து வேலைக்கு போகலான்ட்டு இருக்கேன் வேலைக்கான முயற்சி எடுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க எந்தெந்த லக்னக்காரங்கள் இந்த டைமில் எடுத்தாங்கன்னா சரியாக இருக்கும் தனுசு லக்னக்காரங்க இதை செய்யலாம் ஏன்னா அவங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது போட்டிகள் சம்பந்தப்பட்டது இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அவங்களுடைய மாதிரி நிலையான முயற்சிகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுவாங்க ஆனால் திடீர்னு ஒரு வேகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படும் அவங்களுடைய கிரகம் அனுசரித்து தான் எல்லாமே அந்த வேகம் அது செய்யக்கூடிய செயல்கள் இவங்களுக்கு லாபமாக தெரியும் இந்த வருஷம் நான் வந்து கவர்மெண்ட் வருமானங்கிறது வாங்குவேன் நான் வாங்கியே தீருவேன் உள்ளூரில் இல்லைனாலும் வெளியூர்லையாட்டி வேலை கிடைக்கும் நான் போவேன் அப்படிங்கிற எண்ணம் இந்த தனுசு லக்னம் ஆகும்போது அவங்களுக்கு கிடைக்கும் அங்கே ஒரு திடீர் பாக்கியம்னு சொல்லுவோம் அது அவங்களுக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் தனுசு லக்னம் போகிறவங்க இந்த அரசு வேலைப்பட்ட சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் தாராளமாக செய்யலாம் அதுவே பாக்கியம்னு சொல்லலாம் நமக்கே தெரியாம யாரோ ஒருத்தங்க கடவுள் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த பாக்கியம் இவர்களுக்கு வேலையில கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் எந்த லக்னக்காரங்களுக்கு ஐடி வேலை கிடைக்கும் ரிஷப லக்னம் அக்ஷய லக்னம் போறவங்க நீங்க இந்த ஃபாரின் வேலைக்கு ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு அது கிடைக்கும் சீக்கிரமாகவே கிடைக்கும் ஏன்னா பூர்வீகத்தில் இருக்கிறத விட உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்டது வெளியூர் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் உங்களுடைய வேலை அமைப்பும் அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுடைய வருமானம் எங்கே இருந்து அப்படின்னா வெளியூர் வருமானம் தான் அப்போ வெளிநாட்டு வருமானமாக சிலருக்கு வந்து மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் சிலர் வந்து மேரேஜுக்கு அப்புறமாட்டி ஃபாரின் போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஏன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ள பிரிவு அப்படிங்கறத காமிக்கும் சில ஜாதகங்கள் நல்லா இருந்ததுன்னா தான் போயிட்டு தன் மனைவிக்கும் அங்கே வேலை வாங்கி அங்கேயே செட்டில் ஆவாங்க கொஞ்ச நாளைக்கு நிரந்தரமாக கிடையாது அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய தன்மை அந்த ரிஷப லக்னம் போகும்போது நடக்குமா அப்படின்னா அந்த பத்து வருஷ காலங்கள்ல அவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதற்கு அவங்க முயற்சி பண்ணலாமான் தாராளமாக முயற்சி பண்ணலாம் எந்த லக்னக்காரங்கள் இந்த டைம் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு எஃபர்ட்டை போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் மேம் இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லக்னக்காரங்களுமே ப்ரமோஷனுக்கு ஒர்க் பண்ணலாம் தப்பே கிடையாது விருச்சிக லக்னம் ஒருத்தவங்களுக்கு அக்ஷய லக்னமாக போச்சு அதுவும் இந்த கேட்டை நட்சத்திரம் போகும்போது ப்ரமோஷனுக்காக அவங்க ரொம்ப பாடுபடுவாங்க ப்ரமோஷன் வித் டிரான்ஸ்ஃபர் இன்க்ரிமெண்ட் ரெண்டுமே அவங்களுக்கு அங்கே சாத்தியதமாக இருக்குமானா அந்த நான்கு வருட காலம் அவங்க அதிகமான அவங்க எதிர்பார்க்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது அதுதான் அதில் அவங்களுக்கு கிடைக்குமானா கிடைக்கும் ஆனால் இந்த விருச்சிக லக்னத்தை விட தனுசு லக்னம் எப்போ ஆரம்பிக்குமா அவங்களுக்கு அக்ஷய லக்னம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூர்வ புண்ணிய நிகழ்வுகளாகல அவங்களுக்கு அந்த ப்ரமோஷன் வித் இன்க்ரிமெண்ட் ரெண்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை கிடைச்சாலும் நான் வெளியில சொல்லுவேன்னு சொல்ல மாட்டேன் அழுத்தத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கூட அனுபவிக்க முடியாத அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு அது பாகியமாக இருக்கும் அதே இது கன்னியா லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது நட்சத்திரம் சம்பந்தப்படும் போது ப்ரமோஷன் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அவங்களுக்கு அது பாக்கியமாகவே அமையும்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு எனக்கு கிடைக்கும்னே தெரியாது அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அந்த ஹஸ்த நட்சத்திர பாதங்கள்ல கண்டிப்பாக நடக்கும் ஒன்று ஒன்றாம் பாதத்துல நடக்கும் இல்லைன்னா நாலு நாலாம் கண்டிப்பாக அவங்கள வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றம் அப்படிங்கிறது அங்கே இருக்குது அவங்களுக்கு உமன் என்டர்பிரினர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து இருப்பாங்க எவ்வளோ நாள் வீட்டிலேயே வந்து நம்ம ஒரு ஹோம் மேக்கராக இருக்கிறது நம்மளும் வந்து ஏதாவது தொழில் பண்ணலாம் லைக் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை யூடியூப் சேனல் குக்கிங் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும் எந்தெந்த லக்னக்காரங்கள் இந்த டைமில் அதுக்கான முயற்சியை எடுத்தாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு பெரிய ஸ்டார் ஆக முடியும் மேம் துலா லக்னம் எப்போதுமே பொது உடைய மூர்த்தி சார் சொல்லுவாங்க துலா லக்னம் வந்து யூடியூப் சேனல் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இந்த அக்ஷய லக்னம் யாருக்கெல்லாம் துலா லக்னம் போகுதோ இப்போதைக்கு அப்படிங்கிறது இல்லாமல் இந்த பத்து வருட காலங்களில் உங்களுக்கு யூடியூப்ல ஏதாட்டி ஒரு பதிவு போட்டாலோ அது உங்களுக்கு ஹிட் ஆகக்கூடிய தன்மை இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி கும்ப லக்னம் இவங்க ஒரு செயலை செய்யவே அவங்களுக்கு ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கும் மனம் அப்படிங்கிறது இயங்காது இவங்களை யாராட்டி புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலுமே சரி பின்னாடி இருந்து ஒரு ஆள் இயக்கு கொண்டே இருந்தால் மட்டுமே இவங்களால வெற்றி பெற முடியும் இவர்கள் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமா இயக்கலாம் அதுவும் தன்னை முகம் காமிக்காம பின்னிருந்து செய்யக்கூடிய செயல்கள் நீங்க இப்ப பாத்துருப்பீங்க நிறைய யூடியூப் சேனல்ல வந்து வாய்ஸ் மட்டும்தான் தான் கேட்கும் ரைட்டுங்களா அதுல வந்து என்னுடைய முகம் காணிக்க மாட்டாங்க காமிக்க மாட்டாங்க அந்த வாய்ஸ் கேட்கறதுலயே நிறைய வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது வரும் அதனால எனக்கு வருமானம் இருக்குமானா ரெட்டை வருமானம்ங்கிறது கொடுக்கும் இந்த துலா லக்னம் தன்னை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இருந்தாலும் இந்த கும்ப லக்னம் பாத்தீங்கன்னா என்னுடைய வார்த்தையை மட்டும்தான் வாக்க மட்டும் விரையம் பண்ணி நான் சம்பாதிக்கலாமா சம்பாதிக்கலாம் பிரதிபலிப்பு வேற ஒரு கோவிலோ ஒரு குளமோ இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டோ எதை வேணா காமிங்க ஆனா உங்களுக்கு அது லாபம் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் மிதுன லக்னம் மிதுன லக்னம் என்ன செய்யும் அப்படின்னா இவங்க அதை தொழிலாக கொண்டு போகணும் இல்லைன்னா இதனால எனக்கு வருமானம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட இடங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு நிறைய யூடியூப்ல வெளியிட்டாங்கனால இவங்களுக்கு நல்லா இருக்கும் மலை காடுகள் இல்லைன்னா ஒரு விலங்கினங்கள் அதெல்லாம் இவங்க காமிச்சா கூட அது அவங்களுக்கு நல்லா இருக்கும் இல்லைன்னா டிராவல் செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போ ஒருத்தங்க திருப்பதி போறாங்க அதோட இன்ஃபர்மேஷன் அடுத்தவங்களுக்கு இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ஒரு இடத்துக்கு ஒரு இடம் எப்படி போறது அப்படிங்கிற தகவல் தொடர்பு அவங்களுடைய யூடியூப்ல அவங்க வெளிப்படுத்தினாலே இவங்களுக்கு நிறைய மாற்றத்தை அதாவது நிறைய ஒரு வாழ்க்கையில அவங்களுடைய யூடியூப் மிக சிறப்பு சிறந்த யூடியூபாக கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம் அந்த வேலையில் அவங்க ரொம்ப நாள் இருப்பாங்க ஒன்று அவங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்கணும் அதுவும் இருக்காது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் அதுவும் இருக்காது ஏன்டா இதை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு சிலர் வந்து பார்த்துட்டு அதுக்கு காரணம் என்னவா இருக்கு அவங்க என்ன பண்ணலாம் மேம் இப்போ நீங்கள் சொல்றது பார்த்தீங்கன்னா இந்த துலா லக்னக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் உட்கார மாட்டாங்க நிறைய வேலை அப்படிங்கிறது மாற்றம் பண்ணுவாங்க எனக்கு மனசுக்கு பிடிக்கல எனக்கு இது சரியாக இல்லை எனக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இல்லை என்னுடைய பிடிச்ச மாதிரி அந்த இடம் இல்லை அந்த வேலை இல்லை அதனால நான் அந்த வேலையை விட்டு விலகிறேன் சொல்லிட்டு அந்த துலா லக்னம் எப்ப ஆரம்பிச்சதோ அப்பத்துலேருந்து அவங்க பத்து வேலை அட்லீஸ்ட் ஒரு நாலு வேலையாட்டி அவங்க சேஞ்ச் பண்ணிப்பாங்க பத்து தொழிலாக இருந்தாலும் சரி பத்து வேலையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு மாற்றக்கூடிய தன்மை அந்த துலா லக்னத்துக்கு இருக்கு அதே தான் அவங்களுக்கு ரிஷப லக்னம் இதுவுமே வந்து நிறைய தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய வேலையில இடம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்குமானா இருக்கும் எனக்கு அவங்க கௌரவம் கிடைக்கல எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை என்னுடைய மேல் அதிகாரி நம்ம சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்கு நம்ம வேலை தான் பாக்குறோம் இல்லனா பிசினஸ் தான் பாக்குறோம் ஒண்ணு கஸ்டமர் சரியில்லை அப்படிங்கறத சொல்லுவாங்க இல்லைனா என்னுடைய மேல் அதிகாரிகளால எனக்கு பிரஷர் கௌரவம் பாக்குறாங்க எனக்கு கௌரவம் இல்லையா அப்படின்ட்டு தன்னைத்தானே பிரச்சனைக்குள்ளாக்கி அந்த வேலையில வேலையிலிருந்து மாறக்கூடிய தன்மை இந்த துலா லக்னத்துக்கும் ரிஷப லக்னத்துக்கும் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் இன்னொரு லக்னம் யாரும் பாத்தீங்கன்னா தனுசு லக்னம் நான் வந்து பேசவே மாட்டேன் அமைதியா வேலையை செஞ்சுட்டு போயிருவேன் இதாட்டி பேச ஆரம்பிச்சேன்னா எனக்கு பிரச்சனையான கண்டிப்பாக பிரச்சனை யாருனால நண்பர்கள் மூலமாகவே பிரச்சனை என் நண்பரும் நானும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறேன் அவருக்கு அங்கே கௌரவ பதவி அப்படிங்கிறது கொடுக்கப்படும் இல்லைனா பதவி மாற்றம் வருமான உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் எனக்கு கிடைக்காது அப்போது அவங்க இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் எனக்கு என்ன தகுதி குறைவா அதனால நான் வேலையை மாத்திரேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக வேலையை மாற்றிடுவாங்க அது கண்டிப்பாக நடக்கும் நிறைய ஜாதகங்களில் பார்த்துருக்கோம் இதே மாதிரி பதில் தான் சொல்லியிருக்கோம் என்ன சார் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு என்ன சார் போட்டி அப்படிங்கிறது சொல்லுவோம் சிரிப்பார் அப்படி இல்லை மேடம் அப்படி கேட்க வந்த கேள்விங்கிறது வேலையை பற்றியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில பதில்களில் சொல்லும்போதே அவருக்கு ரெடி ஆயிரும் ஓகே ரைட்டு அப்படின்ட்டு தன்னை உணர்ந்து செய்யக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது செய்தாலே இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் நான் ஒரு இடத்துல கஷ்டப்படுறேன் ஒரு இடத்துல நான் அவமானப்படுறேன்னா அந்த இடத்துல என்னுடைய கர்மா அப்படிங்கிறது கழிக்கப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சாலே என்னுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய உயர் பதவியும் சந்தோஷத்தையும் எனக்கு கிரகங்கள் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் மேம் அப்போ இப்போ வந்து ஒரு ஆஃபீஸ்ல வந்து உங்களோட மேலதிகாரியோ இல்லை சுப்பீரியரோ உங்களை திட்டுறாங்க அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறாங்க கோடி வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு அமைதியா இருக்கிறது சிறப்பு ஏன்னா இந்த இடத்துல ஒரு பத்து ரூமுக்குள்ள பத்து பேர் இருப்போம் அவங்களுக்கு முன்னாடி நம்ம வேலை பாக்குறோம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வெளி உலகத்துல தெரியாது இதே இது வேலையை விட்டு வந்து வருமானம் இல்லாமல் இருந்து நூறு பேருக்கு முன்னாடி ஆயிரம் பேருக்கு முன்னாடி நான் அந்த வருத்தத்தையும் இதே நீங்க சொன்ன அவமானத்தையும் நான் சந்திக்கிறேன் ஆமாவா இல்லையா அப்ப அது சிறந்ததா இது சிறந்ததா பேர் முன்னாடி வருமானமும் உங்களுக்கு கிடைக்கிது என்னுடைய நிலையும் அங்க ஒரு இடத்துல எந்த இடத்துல நம்ம ரொம்ப பணிவா இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து தான் நம்ம மிகப்பெரிய இடத்தை அடைவோம் அப்படிங்கறது கிரகங்கள் நமக்கு காமிச்சு கொடுக்கக்கூடிய வழி இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வழியிலேருந்து தப்பிச்சு வந்து முயற்சி எடுக்கிறவங்க வந்து இந்த மாதிரியான வழிபாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மாதிரி ஏதாவது அந்த இப்போ வந்து நான் என்ன பண்ணாலுமே நடக்கல அப்படின்னு ஒரு தன்மை இருந்ததுன்னா முதல்ல வந்து பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் சிதறக்காய் விடல் அப்படிங்கிறது கண்டிப்பாக போடணும் அது போட போட என்னுடைய முயற்சிகளில் தடையும் நான் செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது வெற்றி அடையுமான வெற்றியடையும் எல்லாருமே பிள்ளையார் கோவிலுக்கு போனால் ஒரே ஒரு தேங்காய் அப்படிங்கிறது உடைப்பாங்க ரெண்டு தேங்காய் உடைச்சு பாருங்க நீங்கள் போடுற தேங்காய் விடல் அப்படிங்கிறது ரெண்டு காயாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமானால் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி நான் ஒரு செயல் செய்ய போகிறேன் நீங்கள் எல்லாருக்குமே நம்ம அன்னையெல்லாம் இது புதிதாகவே சொல்லலை நம்ம ஒரு முன்னோர்கள் நம்ம பாட்டி தாத்தா எல்லாம் கோவிலுக்கோ எங்கேயோ போனோன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு தேங்காய் எடுத்து வைப்பாங்க ஒண்ணு கோ போற கோவிலில் போடுவாங்க இல்லைன்னா வண்டிக்கு முன்னாடி ஒன்னு போடுவாங்க ரெண்டு கண்டிப்பாக போடுவாங்க இது நாளடைவில் என்ன ஆயிடுச்சு நம்மளுடைய பொருளாதாரம் நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்துல ஒரே ஒரு தேங்காய் அப்படிங்கறது போட்டு இருக்கோம் எப்போ கணபதிக்கு பிள்ளையாருக்கு தேங்காய் வடல் போட்டாலுமே ரெண்டு காய் அப்படிங்கிறது போடுங்க உங்களுக்கு அதற்குண்டான பிரதிபலிப்பு அப்படிங்கிறது அந்த கணபதியை காமிச்சு கொடுப்பாருன்னு சொல்லலாம் அதுனால நடக்கும் அதே மாதிரி எந்த ஒரு செயலையும் செய்கிறதுக்கு எனக்கு அங்கே பாக்கியமாக இருக்கணும் அது நடக்கணும் அப்படின்னா ஊர் எல்லையில் உள்ள ஒரு காவல் தெய்வம்னு ஒன்று வச்சுருப்பாங்க இப்போ நான் ஊர் எல்லைக்கு போறேன் இந்த எல்லையை விட்டு அடுத்த எல்லைக்கு போகிறேன்னா அங்கே ஒரு மரத்தில் இல்லைனா ஒரு கோவில் அப்படிங்கிறது இருக்கும் அந்த கோவிலுக்கு காணிக்கை போடணும் இதை ரெண்டுமே செய்தாலே போதும் இப்போ நான் ஊரை விட்டு வெளியூருக்கு ஒரு முயற்சி பண்ணுறேன் அந்த முயற்சி எனக்கு பலிதமாகணும் அப்படின்னா அந்த கடவுள்கிட்ட போய்ட்டு வேண்டின்னு என்னால் ஆனது ஒரு பதினோரு ரூபா உண்டியலில் போட போட உங்களுக்கு அந்த செயல்கள் வெற்றி வெற்றி அடையுமானா கண்டிப்பாக வெற்றி அடையும் வீட்டுக்குள்ள இருந்து செய்யறதும் வெளியில போய் செய்யறதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்குது அங்க தங்கு தடைகள் அப்படிங்கறது வருமானா கண்டிப்பாக வரும் அதுல இருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கணும் அப்படிங்கறதா இது இப்ப உதாரணம் சொல்லப்போனா இன்றைய ஒரு ஆறு மாசம் ஒரு எட்டு மாசம் ஆச்சு இந்த கும்ப லக்னக்காரங்க என்ன முயற்சி பண்ணாலுமே அவங்களுக்கு நடக்காது இப்ப இவங்க தேங்காய் உடல் போட சொல்லிட்டு ஒரு முயற்சியை சொல்லுங்க அருமையாக நடக்கும் வருமானம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி வெளிநாடு சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி இவங்க இவங்க இந்த போட 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 வாழ்க்கையில மாற்றம் இவங்க செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கறது வெற்றி அடையுமான கண்டிப்பாக வெற்றி அடையும் யார் யார் நீங்க முயற்சி எடுக்கலாம் யார் யார் இப்போதைக்கு முயற்சி எடுக்காதீங்க இருக்க வேலையில இருங்க போதும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க நிச்சயமா இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்க்கிற நேயர்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவல்களாவே இருக்கும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமுமே கிடையாது இந்த நேர்காணல் ஒரு சிறப்பான நேர்காணலாக இருந்துச்சு நன்றி மேம் நன்றி வணக்கம்